ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காய் வாங்கலான்ட்டு கடைக்கு போனாங்க. ஆனால் காய் வாங்க போன இடத்துல பார்த்தா மளிகை கடையில் இந்த காளான் பேக்கிங்கை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. பிரித்து பார்க்கலாங்க, எப்படி பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது பேக்கிங் பார்க்கலாங்க, இங்கே பாருங்கள் எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்ட்டுங்க. அதுக்கு கீழே இங்கே பாருங்கள் வாழல எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா பேக்கிங்கு. வாங்க இன்றைக்கி காளான் கிரேவி செய்யலாங்க. எப்படிங்கிறத காளான் கிரேவிக்கு வேண்டிய பொருளுங்க, சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம், ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுங்க, பெரிய வெங்காயம் மூணுங்க, தக்காளி மூணு எடுத்துருக்குறேங்க. ஒன்றரை தக்காளி வந்து பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்குறேங்க தாளிக்கிறதுக்கு. ஒன்றரை தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாங்க. ரெண்டு பச்சை மிளகா, கருவேப்பிலைங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. நாலு ஸ்பூன் எண்ணெய்ங்க, தாளிப்புக்கு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க, ஒரு நாலு பிரிஞ்சி இலைங்க, பட்டை 2 கிராம்பு, வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாங்க, கருவேப்பிலை, அடுத்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, கொஞ்சம் பூண்டுங்க, ஒரு 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், பேஸ்ட் இல்லாதனால நான் இப்போ இதை தட்டி போட்டிருக்கிறேங்க. தக்காளி போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, இது தக்காளி வேகட்டும். அரைச்ச தக்காளிங்க, நம்ம அப்படியே அரைக்காமல் கூட போடலாம், ஆனால் எல்லாமே ஒரு சில பேர் தக்காளி எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க இல்லைங்களா, அதனால தான் கொஞ்சம் வணக்கறதுக்கு போட்டு கொஞ்சம் அரைச்சி ஊற்றிருக்குறாங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க, கையிலே பிச்சுக்கலாங்க, அப்படியே வந்துடுங்க, கத்தி தேவையில்லைங்க. இது வந்து சிப்பி காளானுங்க, அதனால் நம்ம கையிலே கட் பண்ணிக்கலாங்க. அந்த பட்டன் காளான் விட இந்த காளான் நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. காளான் கழுவி இருக்கோங்க, 2 டைம் கழுவி இருக்கிறேன், நல்லா புளிஞ்சிட்டு போட்டுக்கலாங்க. இல்லைன்னா காளானில் தண்ணி விடும், அதனால இந்த தண்ணி நல்லா புழிஞ்சுக்குங்க கழுவுற தண்ணியை. கொஞ்சம் வணங்கிடுச்சுங்க, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூளுங்க 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடிங்க, எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இது இந்த தக்காளி அரைச்சது தாங்க, தேங்காய் கொஞ்சம், கொஞ்சம் முந்திரிங்க, இதை அரைச்சிக்கலாங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அந்த முந்திரி அரைச்சது இருக்கலாங்க, அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் பறைச்சலங்களா, கழுவுன தண்ணிங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்குங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்குறேங்க. பார்த்துட்டு கிரேவி கொஞ்சம் திக்னஸாக வேணுங்கிறவங்க தண்ணி கம்மியாக ஊற்றிக்குங்க. இல்லை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும், உங்களுக்கு தக்கன ஊற்றிக்குங்க. உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்குங்க. டேஸ்ட் பார்த்துட்டு கேட்கலாம். ஆம்லேட் ஒன்று ஊற்றிக்கலாங்க, காளான் ஆகிறதுக்குள்ள. திருப்பி போட்டுடலாங்க. ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் வீட்லேயே செஞ்ச ஒயிட் பேப்பருங்க, மேலே தூவிக்கலாம். கலர் வந்து அந்த மாதிரி வராதுங்க, இப்படி தான் இருக்குங்க. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஆம்லேட்டுக்கு. கொஞ்சம் இப்படி திருப்பி போட்டு ஓபன் பண்ணிடலாங்க. காளான் வெந்துருச்சுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலைங்க, கொஞ்சம் மல்லித்தலை. மல்லித்தலை எப்போ போட்டாலும் ஒரு ரெண்டு கசக்கு கசக்கி போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. சிக்கன் மட்டன் டேஸ்ட்லேயே இருக்குங்க, செம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி செமையாக இருக்கலாங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.